நாலுக்குரிய வார்வழிக்கும் வார்த்தை. ஒன்றில் ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். எலியா கர்த்தரிடம் ஜெபித்திருந்தும் ஆகாபினிடம் போய், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்றான். எலியா ஜெபித்தது மாத்திரமல்ல, அறிக்கை செய்தான். மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் விழ வேண்டுமென்றால் மலையை பார்த்து பேச இயேசு சொன்னார். எலியா ஒரு வார்த்தை மனிதனாய் செயல்பட்டான். என் வாக்கின்படியே என்று எலியா சொன்னதை கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் வாக்களிக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு கிடைக்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பேச வேண்டும். அறிக்கை. பரிசுத்த வேதாகமம் என்னை யார் என்று சொல்கிறதோ அந்த ஆள்தான் நான். பரிசுத்த வேதாகமம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்கிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. பரிசுத்த வேதாகமம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்கிறதோ அதையெல்லாம் என்னால் செய்ய முடியும். ஆமென்.